சுவாமி நான் மீன் இனிய தமிழ் மக்களே, பிப்ரவரி 14 லவர்ஸ் டே இன்னைக்கு. ஆமாம், ரசிக்க ருசிக்க நம்ம அந்த லவர்ஸ் டே அப்படி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு ரெண்டு லைஃபு, ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே ஜாலியாக தான் கிடக்கும். அதில் ஒன்று தான் லவர்ஸ் டே. வெள்ளக்காரனில் கொண்டு வரப்பட்ட மிக அற்புதமான விஷயம் லவர்ஸ் டே. இன்றைக்கி லவர்ஸ் டே பெருமையாக நினைக்கிற எல்லாருமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா கல்யாணத்தினத்தை இந்த மாதிரி கொண்டாடுவாங்க, அதை மறைக்கத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் இருக்குது லவர்ஸ் டே அப்படிங்கிறது. ஏதோ ஒரு வாலிப முறுக்கில் பண்ணிடும் லவர்ஸ் டே அப்படிங்கிறத, அது பெருமையாக ஜாலியாக சொல்லிக்கிட்டு தெரியுதான். லவர்ஸ் டே பார்த்தி அப்படின்னா 90 கிட்ஸ் ஒரு வகையாக பிரிக்கலாம், 20 கிட்ஸ் ஒரு வகையாக பிரிக்கலாம். ஆமாம், 90 கிட்ஸ் லவ் அப்படின்னா தெரியும், ஒரு பெண்ணை பார்த்தோன்னே பிடிக்கும் வைக்கும் இருந்தாலும் சொல்ல முடியாது. சொன்னோம்னா கவியில் நைய படைச்சிருவா, யூ இல்லையே நைய படைச்சிருவா. அதனால் அப்படியே மறைஞ்சு 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 அதே காலப்போக்கில் மறந்து மறந்து நினைவோடு வாழ்ந்துருப்பா. 20 கிட்ஸ் அப்படின்னா பார்த்த உடனே பிடிச்சிருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க, லவ் பண்ணிடுறாங்க. அது கடைசி வர நிற்கிதுன்னா அதுதான் இல்லை இல்லை. இப்போ உள்ள 20 கிட்ஸு, இப்போ ஒரு இல்லை 20 கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவசர காதல் தான். ஏதோ எல்லாரும் பண்ணுறா, நம்மளும் பண்ணியான்னு பண்ணுறா. இதில் வித்தியாசமான காதலும் இருக்குது. 20 கிட்ஸில் இன்றைக்கி கூட கேள்விப்பட்டேன், அதுக்கு லவர்ஸ் டேக்கு காதலிக்கு எதாவது பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்று வேலைக்கு போயிருக்கணும், இல்லை வீட்டில் வாங்கியிருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் பக்கத்தில் பைக்கை திருடி மாட்டி அடி புரட்டி எடுத்துவிட்டாலாங்கிற ஊர் மக்கள்லாம் இன்னைக்கு நியூஸில் போட்டு சிரியாக சிரிக்குது. லவர்ஸ் டே அப்படிங்கிற அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் சிலர் பண்ணுற லவர்ஸ் டே வந்து ரொம்ப கவலைக்கூடியதாக இருக்கும். படிப்பாக அப்பாக காலேஜ் படிப்பாக திடீர்னு வீட்டுக்கு வீட்டுக்கு சொல்லாமல் பைனல் இயரில் பார்த்தா ஓடி போகிறவளாக இருக்காங்க. பாவம் ஆத்தா அப்போ எங்கள் அண்ணா அவளோட இருப்பாங்க. பைனல் இயர் காலேஜ் முடிச்சு இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு மேலே படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத டக்குன்னு பார்த்தாக்க இந்த மாதிரியான ஒரு மிக மட்டமான விஷயங்களை பண்ணி வீட்டில் ரெண்டு பேருமே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி நானே நேராக பார்த்துருக்கேன் பாவம். ரெண்டு குடும்பங்களும் கௌரவமான குடும்பமெல்லாம் இருக்க வைக்கிது. சொன்னால் அவளே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நல்லபடியாக பணியில் முடித்து வேலை இலைக்கு போனால் அவசரத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி டக்கு புக்கு நான் இப்படி தான் முடிவு எடுத்துட்டுருக்கேன். கடைசி ஒன்றா வாழுதுக்கு அப்படின்னாக்கா அதுதான் கிடையாது. ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுது. நீ என்னை ஏமாற்றிட்டேன் அவனை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் பல லவ்வு ஓடிக்கிட்டு இருக்கு. 90 கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காதலுங்கிறது கௌரவமாக இருக்கும், அவளுக்கு அது காதல்னே தெரியாது. சினிமா படம் இந்த மாதிரி படங்களை பார்த்து காதலை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம டி ராஜேந்திரன் படம் இந்த மாதிரி படங்களை பார்த்து இன்றைக்கி கூட நினைவுகளோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணங்களையும் முடிக்காத ஆளுகள்லாம் இருக்காங்க என்ன காதலையும் நினச்சிக்கிட்டு. அவன் 2K கிட்ஸ் அப்படிலாம் கிடையாது. இந்த லவர்ஸ் டேக்கு எந்த காதலையும் தெரியாது, அடுத்த லவர்ஸ் டேக்கு எந்த காதலையும் தெரியாது. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது சூழ்நிலை. லவர்ஸ் டே முக்கியம்தான் உங்களுக்கு இல்லைங்களா? அதே நேரத்தில் குடும்பத்தையும் பாருங்கள், குடும்பத்தோட கௌரவத்தையும் பாருங்கள், அவள் அன்பையும் பாருங்கள். பாவம் எத்தனையோ பேர் பிள்ளையை வளர்த்துக்கலாத்து நல்லா ஆகும் வைக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி தருதலையான காரியங்களை பல பிள்ளைய பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது, நேரவே பார்க்க முடியுது. பண்ணுங்கள், தப்பு இல்லை. உங்கள் தகுதி என்ன அப்படின்ட்டு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ சொல்லலாம், அப்போ இருக்க ஒரு தகுதினாக்க பிள்ளைகளுக்கு சொன்னாதே தெரியும். இப்போ 2K கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியுது. யூடியூப்பை பார்க்குறியே 1008 விஷயங்கள் பண்ணுறியே வைக்கிறியே, பெரியவரோட ரொம்பவுமே மேம்போக்காக செயல்படுறிய சிந்திக்கிறிய. அதே நேரத்தில் இதில் லவர்ஸ்டேலாம் ஓகே தான், ஒரு நாள் பொழுதுபோக்கு அப்படின்னு கடந்து போகணும். அதுவே லைஃப் அப்படிங்கிற பேரில் பின்னாடி சுற்றுறது வைக்கிறது அப்படின்னு பண்ணிங்கன்னா எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் ஆகும். பண்ணுறேன் பண்ணிட்டு போகிறான் தப்புலாம். ஏன்னா அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாகும்போது நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னாக்க யோசிச்சு பார்ப்பிய நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஆமாம், லவர்ஸ்டே 14 ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பலாம். நன்றி.